தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த வீடியோ கீழே ஒரு பெல் ஐக்கான் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய நியூஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது விஸ்வாசம் படத்தில் தல அஜித்துக்கு பொண்ணாக நடித்த அந்த குழந்தை இப்போ அது குழந்தைன்னு சொல்ல முடியாது ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் இப்போ கதாநாயகி அறிமுகமாகறதுக்கு ஏகப்பட்ட டிமாண்டில் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் குழந்தை நட்சத்திரமாக கலக்கி வரக்கூடிய அனிகா சுரேந்திரன் ஹீரோயினாக அறிமுகமாக உள்ளதாக தகவல் கசிஞ்சிருக்கு தல அஜித் நடிப்பில் வெளியான எண்ணெய் அறிந்தால் மற்றும் விஸ்வாசம் உள்ளிட்ட படங்களில் அஜித்துக்கு ரியல் மகளா அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அது ரியல் மகள் போல வந்து நடித்தவங்க தான் அனிக்கா கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியான குயின் வெப் வெப்சீரிஸ்லையும் நடித்து பட்டய கிளப்பியிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மலையாள படமான சோட்டா மும்பை படத்தில் நடிச்சிருந்தாலும் தனது அதிகாரப்பூர்வ அறிமுக படமாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான கதா தொடருன்னு படத்தில் நடித்து பிரபலமான குழந்தை நட்சத்திரம் அனிகா சுரேந்திரன் தொடர்ந்து மலையாளத்தில் ஒம்பது திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக தான் தமிழில் அறிமுகமானாங்க கௌதம் வாசுதேவ மேனன் இயக்கத்தில் அஜித் த்ரிஷா அனுஷ்கா நடிப்பில் வெளியான எண்ணெய் எறிந்தால் படத்தில் த்ரிஷாவின் மகளாக அனிகா சுரேந்திரன் நடிச்சிருப்பாங்க உனக்கென்ன வேணும்னு சொல்லு பாடல்ல அனிகாவுக்கும் அஜித்துக்கும் அப்படி ஒரு அப்பா மகள் கெமிஸ்ட்ரி அட்டகாசமாக பட்டையை கிளப்பி இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் மீண்டும் மலையாளத்துல மம்முட்டி நயன்தாரா நடிப்பில் வெளியான பாஸ்கர்தி ராஸ்கல் படத்துல நயன்தாராவுடைய மகளா நடிச்ச அனிகா விக்னேஷ்வன் இயக்கத்துல விஜய் சதுபதி நயன்தாரா நடிப்பில் உருவான நானூறு அடிதான் படத்துல இளம் வயது காதாம்பரியா நடிச்சு அசத்தி இருப்பாங்க அஜித்தின் ரீல் மகள் என்ற பட்ட பெயரோட தமிழ் திரையுலகில் வளம் வரும் நடிகை அனிகா சுரேந்திரன் கடந்த ஆண்டு அஜித் நயன்தாரா நடிப்பில் வெளியான மெகா பிளாக் பஸ்டர் திரைப்படமான விசுவாசம் படத்திலையும் அஜித்துக்கு மகளாக நடிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது கண்ணான கண்ணே பாடல் மீண்டும் அஜித் அணிகா பாசபந்தத்தை மீட்டெடுத்திருந்ததும் ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாற்றை மையமா வச்சு புனைவா எடுக்கப்பட்ட குயின் வெப்சீரீஸ்ல ரம்யா கிருஷ்ணன் லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க அவரது இளம் வயது கதாபாத்திரத்தில் அணிகா சுரேந்திரன் நடிச்சு தன்னால் லீட் ரோல்லையும் அசத்த முடியும் அப்படின்னு அப்படின்னு நிரூபிச்சிருப்பாங்க அவரது மா ஷார்ட் ஃபிலிமும் வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போது மலையாளத்தில் ஹீரோயினா அனிகா சுரேந்திரன் அறிமுகமாக உள்ளதாக ஒரு ஹாட் தகவல் வெளியாகி வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவி கதாபாத்திரம் என்பதனால அனிகா சுரேந்திரனுக்கு அந்த கதாபாத்திரம் கன கச்சிதமாக பொருந்தும் என்றும் மலையாள திரையுலகில் பதினைந்து வயதில் ஹீரோயினாக அவர் அறிமுகமாக இதுதான் சரியான நேரம் என்றும் பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றன இது சம்பந்தமா விரைவில் அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது அதோட மட்டும் இல்லாமல் அவர் நடத்தின நடத்தினோட்டோட எல்லாமே மீடியாவில் மிகப்பெரிய பொருளாக பேசப்பட்டு வர்றதும் குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பண்ணுங்க நன்றி வணக்கம்